கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்களை இந்த நாளையிலே பார்த்ததுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இக்கட்டனான நாளையிலே நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாய் நம்மளை ஆண்டவர் கண்ணின் மலை போல் இதுவரை ஆண்டவர் காத்து வந்தார். இனிமேலும் அவர் காக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையிலே கூட நான் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் என கொடுத்த வார்த்தையை சொல்லும்படியாக அந்த உங்களை பார்க்கும்படியாக உங்களோடு பேச நான் வந்திருக்கிறேன். தேவ ஜனங்களே, இந்த வேளையிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம். வேத பகுதிக்கு நாம் கடந்து போவோம். அதற்கு முன்பாக ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை இந்த தேவ செய்தி பகுதியை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. அடியாளை மறைத்து நேர் வெளிப்படும், மக்களோடு பேசும், மக்களுக்கு ஆசீர்வாதம் புரோஜனமாயிருக்க உதவி செய்யுங்க. ஏசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட நாம் வேத பகுதிக்கு நாம் கடந்து போவோம். சங்கீதம் 118 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 16 வசனம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 118:16 நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும் என்று சொல்லி நாம் இந்த சங்கீத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும் என்று வேதத்திலே எத்தனையோ பேருக்கு பராக்கிரம செய்திருக்கிற அதில் நாம் ஒரு மனிதனை நாம் பார்க்க இந்த வேளையிலே நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பராக்கிரமத்தை, அவருடைய வலது கரம் எப்படி இருந்து அவருக்கு பராக்கிரம செய்ததை இந்த வேளையிலே நாம் பார்க்கலாம். எந்த மனிதனுக்கு அவர் அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாருக்கும் செய்தது, வேதத்திலே நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் அவருக்கு பராக்கிரம செய்தது. ஆனால் இந்த நாளிலே ஒரு மனுஷனை நாம் பார்க்க தேவனுக்கு சித்தமானதை நாம் பார்க்கலாம். இந்த வேளையிலே நெகேமியா 1 அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க இந்த வேளையிலே இருக்கிறோம். நாம் அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கல. என்ன சம்பவம் என்று சொன்னால், நெகேமியாவுக்கு ஒரு பாரம் வந்தது. என்ன பாரம் என்று பார்க்கும்போது, எருசலேமின் நகரம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டதை அவர் கேள்விப்படுகிறார். அதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர் உள்ள உடைந்து போய் அவர் உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து மனசஞ்சலித்து போய் தேவனுடைய பிதா பரலோக தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இதற்காக எருசலேம் நகரம் அலங்கோலமாக இருக்கிறதே என்று சொல்லி, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர் மனவேதனை அறிந்து அந்த அலங்கத்தின் மேல் அவர் பாரம் கொண்டவராய் தெய்வ சமூகத்திலே மனம் புகர்ந்து ஜெபிக்கிறார். மனவேதனையோடு ஜெபிக்கிறார், ஐயோ தேவனுடைய நகரம் இங்கே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டுகிறது என்று சொல்லி அவர் மனம் வந்து போகிறார். ஆம் பிரியமானவர்களே, அதை கட்டும்படியாக, அதை புதுப்பிக்கும்படியாக, அதை சீர்படுத்தும்படியாக, அது சரி செய்யும்படியாக அவருக்குள்ளே ஒரு பாரம் வந்ததுனாலே அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கும்போது, ஜெபித்து மன சஞ்சலத்தோடு இருக்கும்போது, அவர் ராஜாவின் கையிலே ஒரு பானபாத்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த நெகேமியா, அவரோட முகம் துக்கமாக இருக்கிறது என்று ராஜா கண்டு, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கிறது, வியாதி ஒன்று உனக்கு இல்லையே, மன துக்கத்தினை தவிர வேற ஒன்றும் உனக்கு இல்லையேன்னு சொல்லி ராஜா அவரை பார்த்து கேட்குறார். அவர் முகத்தை பார்த்து கேட்டோன்னா, அப்போது அவர் மனவேதனை, எப்படி ராஜாவே
நான் மன துக்கம் இல்லாமல் இருக்கிறது, நலங்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் நிந்தைக்குள்ளாகும் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்களே, இப்படி என்று சொல்லி ராஜாவிடத்தில் முறையிடும் போது, அப்போ ராஜாகிட்டே அவர் ஒருத்தர் கேட்குற, நான் போய் அந்த ஆலங்கத்தை நான் நான் போயிட்டு வரணும், பார்க்கணும் என்று கேட்கும்போது ராஜாவிடத்தில் அவர் நேர்ந்தார், தன் குறையை சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவர் என்னென்னலாம் எனக்கு வேணும் என்று கேட்டாரோ அத்தனையும் அவர் என்ன பண்ணார், ராஜா கட்டளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வலது கரம் பராக்கிரம செய்யும் என்று சொல்லி நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா வாழ்க்கையிலே எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால், அவர் தேவ சமூகத்திலே பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அந்த அலங்கத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். மனுஷனிடத்தில் எனக்கு உதவி வேணும், எனக்கு ஒத்தாசி வேணும், தயை வேணும் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, தேவரீ உமது மகா வல்லமையினாலும் உங்களுடைய பலத்து கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உங்களுடைய அடியாரும் உடைய ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உம்முடைய அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று சொல்லி பிரார்த்தித்தார். பிரியமானவர்களே, அவர் பிரார்த்தனையை பார்த்தீங்களா? ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். என் காரியம் கைகூடி, நான் இந்த காரியத்துக்கு போகிறேன், என் காரியம் கைகூடி வரணும் என்று சொல்லி அவர் என்ன மனுஷனுக்கு முன்பாக எனக்கு என்ன வேணும், மனுஷன் கையில் எனக்கு தயவு வேணும், உதவி வேணும் என்று சொல்லி ஜெயவனிடத்திலே ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தை அவர் கேட்டாராம். அவர் கேட்ட மாத்திரத்திலே இப்பொழுது நம் 2 அதிகாரத்தின் 1 வசனம் 2 வசனம் வாசிக்கும் போது, 3 வசனம் வாசிக்கும் போது அங்கே ராஜா நெகேமியா பார்த்து, உன் முகம் ஏன் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் முகத்தை பார்த்தாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ஜபத்திலே எதை குறித்து நாம் மனவேதனையோடு மனசஞ்சலத்தோடு மனதுக்கத்தோடு என்னை கழுது நாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜபத்துக்கு இயேசு சுவாமி பதில் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நெகேமியாவுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ராஜா கூப்பிட்டு கேட்குற, உன் முகமே துக்கமாக. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்மளை பார்த்து அநேகர், ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் மனவேதனையாக இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி நம்மளை தேடி கேட்பாங்க. அது மாத்திரமில்லை, இவன் என் காரிய கைகூடி வரணும், என் மனுஷனிடத்தில் தயவு கிடைக்கணும் என்று ஜெபித்தார். அதே போல் ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு தயவும் கிடைச்சது, காரியமும் கைகூடி வந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்படி கேட்டதுனால நம்ம அடுத்த வசனத்தை நம்ம 8 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, 2 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவுகள் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களையும் ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளைப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரை என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளைக்கிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இவர் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் ராஜா கட்டளை கொடுத்தாராம். ராஜா கொடுத்தார், கேட்டதெல்லாம் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் தயவுள்ள கரம் நெகேமியா மேல் இருந்ததுங்க. கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல் இருந்ததுனால அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தார். முதல் நம்ம பார்த்தோம், அலங்கத்துக்காக
பிரயாசப்பட்டு துக்கமுகமாக இருந்ததை தேவ சமூகத்தில் அழுது அவர் செவித்ததை நாம் பார்த்தோம். அந்த ஜபத்தின் பலனாக இப்போ ராஜா வேண்டுதலை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவுக்கு இருந்தது. அதே நம்ம அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அடுத்தபடியாக 18 வசனம் சொல்கிறது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் என்று வேதம் வாசிக்கிறது. நாம் வாசிக்கிறோம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை தரப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் கட்டளை மாற்ற நம்ம கேட்டது மாத்திரம் கொடுக்கல, நமக்கு அவர் உதவி செய்கிற வல்லமுள்ளவராய் நமக்கு பக்கபலமாக நமக்கு உதவி செய்ய ஆட்களை நம்மளுக்கு அந்த தர அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே என்ன காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோம்? மனதுக்கத்தோடு மனவேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? நெகேமியாவைப் போல அழுது புலம்பி உபவாசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? பராக்கிரம செய்ய கரமாக இருக்கிறது. நெகேமியாவுக்கு கர்த்தர் உடைய கரம் பராக்கிரம செய்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் பராக்கிரம செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜபம் கேட்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய தயவுள்ள கரணம் சிரசின் மேல் இருக்கும்போது நமக்கு நன்மையான காரியங்களை கைகூடி வரும். நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் கைகூடி வரும். என்ன காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோமோ அது கைகூடி வரும். மக்களே, தேவனுக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அவர் தயவுள்ள கரம் நம்மில் இருக்கும்போது நிச்சயமாகவே நெகேமியாவுக்கு நன்மை செய்த கர்த்தர் உங்களுக்கும் அவர் நன்மை செய்ய அவர் பராக்கிரம் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட அவருடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய கரம் எனக்கு வேணும், உங்களுடைய தயவுள்ள கரம் எனக்கு இருக்கணும், நன்மை செய்ய கரம் எனக்கு இருக்கணும்னு சொல்லி நாம் கேட்போமானால் நிச்சயமாக அவருடைய தயவுள்ள கரம் நன்மை செய்கிற கரம் நெகேமியாவுக்கு இருந்ததுனால தான் ராஜா கிட்ட கேட்டதை எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார். அதே சமயத்தில் அலங்கத்துக்காக பிரயாசப்பட்டு செயல்படும் போது இப்படி நாம் ஏன் இப்படி அவமான நிலைக்குள் இருக்கணும்? வாருங்கள், நாம் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லி மக்களிடத்தில் சொல்லும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் அவருக்கு கை கொடுத்தார்களாம். யாருக்கு? நெகேமியாவுக்கு. ஒத்தாசையாக இருந்தார்களாம். ஆம் பிரியமானவர்களே, அதை தான் நாம் வாசிக்கிறோம். 18 வசனத்திலே, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான நல் வார்த்தை பாருங்கள். நெகேமியாவும் மாத்திரம் பிரயாசப்படலை, அவரோடும் அவரோடு சேர்ந்த ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்களும் ஒன்று சேர்ந்தார்களாம். அங்கே அங்கே ஒரு மனத்தை பார்க்குறோம். ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? நகரத்தின் அலங்கத்தை அவர்கள் கட்டினார்களாம். அலங்கம் என்பது என்னென்ன? மது சுவர், பாதுகாப்பான ஒரு சுவர். நமக்கு பாதுகாப்புக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கட்ட வேண்டும். எப்படி? ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜபத்திலே நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி கட்ட ஒரு பாதுகாப்பான சுவர். அது இடிந்து விழுந்து போய் கிடக்கிற அதை நெகேமியாவும் ஜனங்களும் சேர்ந்து கட்டினார்களாம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே பாதுகாப்பு நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? நம் அலங்கத்தை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும்.
நாம் ஜெபிக்கும்போது அவருடைய கரம் என் மேல் இருக்கணும் என்று கேட்கணும். கேட்கும்போது நிச்சயமாக நன்மையான கரம் நம்ம மேல் இருக்கும். நம் பிரியமானவர்களே, நெகேமியாவுக்கு கர்த்த நன்மையான கரத்தை இருந்ததுனாலே எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார். இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்க. சத்ருவானவன் என்ன பண்ணுவான், உள்ளே நுழையக்கூடாது. அது அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஒருமனப்படணும், பிரயாசப்படணும். நம் அலங்கத்துக்குள்ளாக, நம்ம மதில் செவருக்குள்ளாக சத்துருக்குள் என்ன பண்ணக்கூடாது, உடைச்சி உள்ளே வரக்கூடாது. பீறி போட்டுருவான் சத்ரு, ஒருமனத்தை கெடுத்து போட்டுருவான். அந்த அலங்கம் எதை குறிக்கிறது, ஒருமனத்தை குறிக்கிறது. ஒருமனம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ அந்த அலங்கம் சீராக நேர்த்தியாக இருக்கும்போது அந்த இடத்துல உள்ள எந்த விதமான எதிரி உள்ள நுழைய முடியாதுங்க. அது ஓட்ட உடச்சலமாக இருக்கும்போது தான் சத்ரு உள்ள நுழையுவான். அதை நுழையாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். எப்படி, ஜெபத்திலே. அதற்காக போராடி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு நன்மை செய்யும் கரம் நம்மோடு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. ஆம் தேவ ஜனங்களே, நெகேமியாவுக்கு தயவுள்ள கரம் இருந்தது, நெகேமியாவுக்கு நன்மை செய்கிற கரம் இருந்தது. அதனால தான் அவர் அந்த நகரத்தின் அலங்கத்தை அவர் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, கூடும் தேவ ஜனங்களும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதற்கு முன்பாக நெகேமியாய் ஜெபித்தார். அந்த ஜபம் கேட்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுங்களா, தயவுள்ள கரம், பலமுள்ள கரம், பராக்கிரம செய்ய கரம் நெகேமியாவுக்கு இருந்தது, நன்மை செய்ய கரம் இருந்தது. நம் ஆலயங்களே, நம்ம அலங்கத்தை நம்ம கட்டும் போது, ஒன்று சேர்ந்து நம்ம செயல்படும் போது அந்த ஒருமனத்தை கெடுக்கும்படியாக சத்துருக்குள் உள்ள நுழைவார்கள். அதான் தோபியாத்துகளும் சன்பிளாத்துகளும் வந்து என்ன பண்ணாங்களாம், அதை கட்டக்கூடாதபடி, அந்த வேலையை செய்யக்கூடாதபடி, அதுக்காக பிரயாசப்படக்கூடாதபடி தடை பண்ணினார்கள். தடை பண்ணிட்டு அவனை கூப்பிடுகிற ஆளை விட்டு கூப்பிடுறாங்க, வா நாம் ஒரு இடத்துல பேச வேண்டும். ஆனால் நெகேமியா அவனுடைய சூழ்ச்சிகளை அறிந்து, அவனுடைய சதித்திட்டங்களை அறிந்து அவர் சொல்லுகிறார், என் வேலை மெனக்கட்ட நான் வந்தால் என்ன ஆகிடும், என் வேலை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவான், அவனுடைய சாத்தானுடைய சதித்திட்டங்களுக்கும் வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்காமல் தன்னுடைய வேலையிலே சக்கரதியாக விழிப்பாக செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமான ஒரு வசனம் 6:3 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதினால் அதை மெனக்கட்டு போவானானே என்று சொல்ல சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய காரியத்திலே நம் பாதுகாப்புக்காக நாம் செயல்படும் போது, பாதுகாப்பாக நாம் வச்சிருக்கும் போது, ஜபத்திலையும் விழிப்பிலையும் வேத வாசிப்பிலையும் கத்தருக்குள்ளே நாம் இருக்கும்போது அதை கெடுக்கபடியாக சத்துரு கூட்டங்கள் என்ன பண்ணும், உள்ள நுழையும். நம்மளை வெளியே கூட்டின்னு போவோம், உலகத்துக்கு கூட்டின்னு போவோம். ஏன்னா அந்த சிந்தையை கெடுக்க, அந்த எண்ணங்களை கெடுக்க, நம்ம பிரயாசத்தை கெடுக்க சத்துரு பல விதத்திலே நம்மளுக்கு உள்ள நுழைவான். தேவ ஜனங்களே, நாம் சத்துருக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, எதிரிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நான் கத்தருடைய வேலையை செய்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது, நான் வந்தால் என் வேலை கெட்டு போயிடும் என்று இந்த நெகேமியா சொன்னார். ஆம் பிரியமானவர், இன்றைக்கு நம் ஆண்டவருடைய வேலையை செய்யும்போது, நம்மளுடைய காரியங்களை நாம் செயல்படுத்தும் போது, நாம் அதுக்கு தான், நம் எந்த காரியத்துக்காக நாம் முன்ன நிற்கிறோமோ அதுக்கு நாம் பிரயாசப்பட வேணும். அதிலே நம்ம எப்படி இருக்கணும், அதே சிந்தையை, ஒரே சிந்தையாக ஒருமனப்பட்டவரை நாம் செயல்படும் போது சத்துரு உள்ள நுழைய முடியாதுங்க. எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
இங்கே நெகேமியாவும் ஜனங்களும் ஒருமனப்பட்டவர்களாக அலங்கத்தை கட்டினார்கள், வேலை செய்தார்கள், நல்ல வேலை செஞ்சாங்க. ஆம் பிரியமானவர்களே, அந்த வேலையில் அவர் ஒருமனப்பட்டு செய்ததனால பின்னாடி அவங்களுக்கு என்ன வந்தது, அழைப்புகள் வந்தது, வெளியே போகலாமா, உங்கள் பேசலாம் என்று. ஆனால் சத்துருக்கள் எந்த விதத்தில் நம்மளை சிந்தையை சிதறடிக்கும்படியாக நம்ம எண்ணங்களை, நாம் ஒரு நோக்கத்தோடு கத்தருக்குள்ளே போயிட்டே இருப்போம், அந்த நோக்கத்துக்கு எடுக்க சத்துரு பல திட்டங்களை கொண்டு வருவான். பிரியமானவர்களே, நாம் அதுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது. நம்முடைய பார்வையும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் தேவனுக்கு நேராக இருக்கட்டும். நீங்கள் என்ன காரியங்களுக்காக உங்கள் காரியங்களை குறித்து முன்னோக்கி போகிறீங்களோ அதில் நிலைத்திருங்க, அதில் உறுதியாயிருங்க, அதில் நீங்கள் என்ன பிரயாசப்படுங்க. அப்படி உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியத்தில் நீங்கள் பிரயாசப்படும் போது நிச்சயமாக அந்த காயம் வாய்க்குங்க, நீங்கள் ஜெயமாக எடுப்பீங்க. நிகழ்மைய ஜெயமாய் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த நாட்களிலே உங்கள் அலங்குகள் கட்டப்பட வேண்டும், உங்கள் மதுசுவர்கள் கட்டப்பட வேண்டும், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அப்போது நீங்கள் ஆண்டவர் வேலியெடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நீங்கள் அன்றாடம் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அன்றாடம் அவருடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று கேளுங்க. தயவுள்ள கரை எனக்கு வேணும், நன்மை செய்கிற கரை வேணும், பரக்கிரம செய்ய கரை எனக்கு வேணும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நெகேமியாவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தது போல உங்களுக்கும் அவர் கிருபை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனங்களே, என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் என்ன இவ்வளோ காரியங்களை எனக்கும் தேவ சித்தத்தை செய்யக்கூடாது. இப்படி ஒரு காரியத்தில் முன்னோக்கி போகும்போது அதுக்கு எனக்கு கூட எத்தனையோ முறை தடைகள் வந்தது. நான் நிறைய முறை அந்த மாதிரி நான் இடறி இருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிக்கும் போது, ஐயோ இது தேவனுடைய காரியம், இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு நம்ம இந்த வெளியே வந்துட்டோமே அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது கத்தர் என்னை அதை உணர்த்தினார். அப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தில் இறங்கி நம்ம செயல்படும் போது அது முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இன்றைக்கு எனக்கு அந்த ஒரு அற்புதம் எனக்கு நடந்தது. அதனால தான் தேவ ஜனங்களே, நம் ஜெபங்கள் ஒன்றும் வீண் போகவே போகாது. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் தேவ சமூகத்திலே என்ன அதிகாலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நடுஜாமத்தில் எழுந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, அவர் சித்தத்தை படி இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அப்போது நான் இந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கணும். நெகேமியாவுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணலை, வெளியே வந்த மாதிரியே தெரியல. இடதை வந்தது, இடர்கள் வந்தது, இடர்கள் வரும், இடைஞ்சல்கள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பலவிதமான பேச்சுகள் வரும். ஆனால் நாம் அதுக்கு செவி கொடுக்காமல் மனதிலே தேவனை நினைத்து கொண்டு அவரை நோக்கி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஜெயம் வரும். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன காரியம், என்ன சூழ்நிலை இப்போ இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு கட்டாயம் பதில் வரும், கட்டாயம் பதில் வரும். எதிர்பார்த்து கொண்டிருங்க, அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருங்க, அதற்காக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். எப்படி தெரியுங்களா, ஜெபத்தில் தேவனோடு உறவாடிட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, வேத வசனத்துக்குள்ள வசனத்தை வைத்து ஜெபித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவுக்கு இருந்து அவர் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தாராம், அக்காரியம் எல்லாம் வாய்க்க செய்தார், அவன் பிரயாசப்பட்டதை கர்த்தர் வாய்க்க செய்தார். இன்றைக்கு நாம் என்ன காரியம் பிரயாசம், நிச்சயமாக அதை ஆண்டவர் வாய்க்க செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்க, கர்த்தருடைய கரம் யாராருக்கெல்லாம் இருந்தது நம்ம பார்க்க போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லுவோம்னால் பாருங்கள், நிறைய ஜனங்கள் வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
அதே நாம் 118 அதிகாரத்திலே 16 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, வலது கரம் பராக்கிரம செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும்போது நம்மை ஆண்ட உயர்த்துகிறவராகவும் அவர் பராக்கிரம செய்கிறவராகவும் இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் என்ன காரியத்துக்காக அழுது புலம்பி செபித்து கொண்டிருக்கையோ கர்த்தரன் ஜபத்தை கேட்டு உங்களை உயர்த்துவார். கர்த்தரன் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பராக்கிரம செய்வார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி நடந்தது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு மனிதரிடத்திலிருந்து ஒத்தாசி வரும், அதிகாரியிடத்திலிருந்து ஒத்தாசி வரும், பரலோக தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும். அதற்கு முதலாவது உங்கள் ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கணுங்க. தேவ ஜனங்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நாம் இருக்கிறதே அறிவோம். எல்லாருக்கும் வேதனை, உலகம் முழுவதும் சஞ்சலத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வருமானம் இல்லை, பொருளாதாரம் பிரச்சனைகள், கம்பெனிகள் திறக்க முடியல, வேலை செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, குடும்பத்தை நடத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த காரியங்கள் நாம் என்ன செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே நம் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்து போகிறார், வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜனங்களே, செபிங்க. நெகேமியாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அதனால்தான் கர்த்தருடைய கரம் மேல் இருந்து அவருக்கு நன்மை செய்தது. அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் வேலையிலே கூட நாம் ஒன்று நாளாகத்திலையும் 4:10 சொல்லுகிறது யாவேசை குறித்து நம்ம பார்க்குறோம். அவருக்கும் பாருங்கள், தேவரி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இந்த கரம் என்னை உயர்த்தும் என்று சொல்லி கேட்டார். நாம் பிரியமானவர்களே, அவருடைய கரம் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை அணுகா, தீங்கு வரும் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தீங்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை விலக்கி காக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நெகேமியாவுக்கும் தீங்கு வந்தது. சன்பலாத்து தொவியாக்களும் என்ன பண்ணாங்க, சதித்திட்டம் பண்ணினாங்க, கட்டவிடாதபடி தடை பண்ணும்படியாக செயல்பட்டாங்க. ஆனால் அந்த தீங்கு வராதபடி ஆண்டவர் நெகேமியாவும் கூட இருந்த ஜனங்களை பாதுகாத்தார், அந்த அலங்கத்தை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, யாபேசும் ஒரு துக்கம் வந்தது, தீங்கி வந்தது, மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவளோட கரம் அந்த தீங்கிக்கு விலக்கி, என்ன தீங்கு என்று அவருக்கு தான் தெரியும், அவர் என்ன தீங்குக்காக அவர் ஜெபித்தாரோ அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் அவரை ரட்சித்தார், அவரை பாதுகாத்தார். இன்னைக்கு வேதத்திலே நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரோட கரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருடைய கரம் பலத்ததாக இருந்தது. எப்படி நம்ம கேட்கலாம், மனாந்திரத்திலே அவர்கள் கடந்து வரும்போது செங்கடல் கடக்க செய்தார், யோர்தானை கடக்க செய்தார். அவருடைய பலத்த கரம் தேவ ஜனங்களுக்கு இருந்ததுனாலே இப்படிப்பட்ட சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் மீள முடியாத இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வரும்படியாக அவங்களுடைய கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு துணையாக இருந்தது. நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு துணையாக இருக்கும், பலத்த காரியம் செய்யும், பராக்கிரம செய்யும் அவருடைய கரம். நாம் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கும்போது அவருடைய கரம் நமக்கு வேணுங்க, அவருடைய கரம் நம்ம மேலே எப்பொழுதுமே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அப்போது தான் நம்மளுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், அப்போது தான் நம்ம அந்த கரம் நம்மோடு இருக்கும்போது நமக்கு நன்மையான காரியங்களை நம்மளுக்கு தேடி வரும், நாம் எதிர்பார்க்குற காரியங்களை நம்மளுக்கு கை கூடி வரும். அவருடைய கரம் நமக்கு நன்மையாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட நாம்
ஒன்று நாளாகும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் 12 வசனத்தை பார்க்குறோம். அங்கே ஒரு கரத்தை நம்ம வாசிக்கிறோம். 12 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஐஸ்வரியும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலே ஆகும். ஆம் பிரியமானவர்களே, அவர் கரம் நம்மளுக்கு என்ன செய்கிறதா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதா? கனம் கொடுக்கிறதா? அவருடைய கரம் சத்துவத்தை கொடுக்கிறதா? அவருடைய கரம் வல்லமையை கொடுக்கிறது? அவருடைய கரம் மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது? இந்த 12 வசனம் அப்படிதான் சொல்கிறது. ஐஸ்வர்யின் கனமும் உம்மாலேயே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலே ஆகும். நிச்சயமாக அவருடைய கரம் இருக்கும்போது இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், இந்த பலமான வார்த்தைகள், உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சேரும். அவர் கரம் நம்மேல் இருக்கிறபடியினால் இந்த ஆசீர்வாதத்தால் நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ ஜனங்களே, நாம் எதை குறித்தும் பயந்து போய் நம் கலங்கி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறோமோ, நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் வரும். நன்மையை காண்பீர்கள் இந்த ஆண்டிலே. இந்த நாட்கள் முதற்கொண்டே நீங்கள் ஆண்டவர்கிட்ட நன்மையை பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒருவேளை இன்றைக்கு நாம் பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் வறுமையினாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பலத்த கரம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லி, அவர் கரத்தினாலே எல்லாமே ஆகும் என்று நாம் பார்க்குறோம். நிச்சயமாக அவர் கரத்தினாலே எல்லாமே ஆகுங்க. நெகேமியாவுக்கு ஆனது, யாபேசுக்கு தீங்கிலிருந்து அவருடைய கரம் காப்பாற்றினது. நம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்மளுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜபம் கேட்கப்படும், உனக்கு நன்மையான காரியம் வரும். நீ தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், உன் தேவைகள் அனைத்தும் உனக்கு சந்திக்கப்படும். தேவ ஜனங்களே, அவர் தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நெகேமியாவோடு இருந்த கர்த்தர், யாபேசோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறது. அதே நாம் வந்து முன்னூறு ராஜாக்களிலே நம்ம பார்க்கும்போது அங்கேயும் நம்ம ஒரு கரத்தை பார்க்குறோம். 18 அதிகாரத்தில் ஆனால் 46 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கேயும் பாருங்கள், எலியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்ததான். அதனால தான் அவர் அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது. எலியாவோட கர்த்தருடைய கரம் இருந்தது. எலியாவுக்கு அற்புதம் செய்யறதுக்கு என்ன காரணம்? அவருடைய கரம் அவரோடு இருந்ததுனால தான் அந்த அற்புதத்தை அவரால் செய்ய முடிந்தது. தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே நம்மளால் அற்புதம் செய்ய முடியும். அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியும். எலியாவுக்கு அவருடைய கரம் இருந்து அற்புதத்தை செய்து வச்ச தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதத்தை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எலியாவோட கர்த்தருடைய கரம் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். ஆம் தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே தேவக்கரம் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் துணை செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மளுக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய பராக்கிரமுற கலம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து, நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பி, நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் அவர் உறுதுணையாக இருந்து பராக்கிரமத்தை செய்யும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நெகேமியாவுக்கு ஆண்டவர் செய்த தேவன் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த வழியிலே நான் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வேளையிலே அப்பா, உங்களுடைய மக்களோடு ஆண்டவர் உங்களுடைய தயவுள்ள கரம்
இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மை செய்ய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பராக்கிரமம் செய்யும் கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நெகேமியாவுக்கு இந்த மூன்று விதத்திலே நீங்கள் இருந்தீங்க சுவாமி. ஆம் ராஜா, இந்த நாளிலே இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பராக்கிரம செய்ய கரமும் நன்மை செய்கிற கரமும் அப்பா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்மால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லாண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். 2:29 வாசிக்கிறோம், ஆயுசு விருங்கானமும் உம்மாலே தான் ஆகும். ஆண்டவரே, பலன் கொடுக்குறவர், வல்லமை கொடுக்குறவர், சத்துவத்தை கொடுக்குறவர் ஆண்டவரே உங்களோட கரத்தினாலே ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, என் ஜனங்களுக்கு இந்த கரத்தை வைத்து இந்த நாளிலே என்னென்ன காரியங்களை கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறாங்களோ, துயரத்தோடு துன்பத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, எல்லா வறுமைகள் மாறட்டும், எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா தொல்லைகள் மாறட்டும் ஐயா. உம்முடைய ஆண்டவர் தயவுள்ள கரையின் மக்கள் மேல் அமர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக கத்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவள் கேட்டதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவள் விரும்பினதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்பா அவர் எதிர்பார்க்குற காரியங்கள் அவர்களுக்கு கைகூடி வரும்படியாக உம்முடைய வல்லமுள்ள கரம், பராக்கிரமுள்ள கரம், தயவுள்ள கரம், நன்மையான கரம், தீங்கிக்கு ஆண்டவரை விலக்கி காக்கிற கரம் அந்த என் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவோடு இருந்து கத்தர் வழி நடத்தி எல்லாவற்றையும் விஜயம் எடுக்க என் மக்களுக்கு நீங்கள் அப்பா உறுதுணையாக இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.